महान செந்தளல் திருமேனியும் காட்டினாய் ஒன்னு எங்க காட்டின திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டினாய் இதப்பா திருப்பெருந்துறை கோயில் ரெண்டாவது அந்தனாவதும் காட்டினாய் எப்படி வந்த குருவாணி எனக்கு வந்தையா நான் மறப்பனா பெருமானே உன்னை நான் மறவேனா நான் உன்னை மறக்க மாட்டேன் எனக்கு நீ வந்து காட்சி கொடு ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று இறைவன் மூன்று நிலைகளிலே வந்ததை இங்கே காட்டுகிறார் உருவமாகவும் அருவுருவமாகவும் அருவமாகவும் வந்த மூன்று திருமேனியின் உட்கடக்கை அர்த்தத்தை இங்கே பெருமான் நமக்கு மணிவாசக பெருமான் நன்றி உணர்வோடு பாடி பெருமானே இத்தகைய சிறப்பு கொண்டவனாக இருப்பவனே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கேட்கிறார் அடுத்து ஒரு பாடல்ல சொல்றார் பெருமான் எப்படி விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விண்ணுலகத்திலே இருக்கிற தேவர்களெல்லாம் உன்னை அடைய மாட்டாதவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னா நன்னுதல் என்றால் அடைதல் நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் நீங்க நம்ம சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு பாருங்க பவானி கூடுதுன அதுக்கு திருமேனி சங்கமம்னு பேர் எல்லாம் ஒன்றா வந்து கூட கூட இடத்துல தான் அந்த கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கு நீங்கள் இன்றைக்கும் சங்கமேஸ்வரர் கோயிலில் அந்த கூடுதுறையில் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரர் குளிச்சுட்டு வந்தால் குளிச்சுட்டு எம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வினைகள் நம்மை தாக்காது அந்த ஐதீகம் இன்னைக்கும் உண்டு அதுக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா இப்போதான் பவானின்னு பேர் அதுக்கு திருநனா அப்படின்னு பேர் திருநனா நன்னவும் என்கிற அந்த சொல்லிலே இருந்துதான் நனா என்கிற சொல் வந்தது நன்னுதல் என்றால் நெருங்குதல் அடைதல் அப்ப பவானி என்று இப்ப சொல்றமே அது திருநனா என்று அந்த ஊருக்கு பெயர் ஆக அங்கே அந்த கூடுதுறையாகிய திருவேணி சங்கமத்தில் நீ குழித்து எம்பெருமானை தரிசனம் செய்தால் அவனை அடையலாம் அப்படிங்கிறத அதுக்கு திருநனான்னு பேர் பழைய பேர் அந்த பவானிக்கு இதை நான் சொல்லல ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார் தேவார்த்தல ஆனா மாணிக்க வாசகர் இங்க சொன்னாரு விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார் அவங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு தான் பேரு பகவானே உன்னை வந்து அடைய முடியாது அவங்க உன்னை வந்து அவங்க நெருங்க கூட முடியாது ஆனா தூரத்தில் இருக்கிற எங்களை நீ என்ன பண்ற தெரியுமா நெருக்கமா எங்க கூட வர்ற நெருக்கமா எங்களை வந்து நீ அழைச்சிக்கிற நெருக்கமா வந்து எங்களை நீ கூப்பிட்டுக்கிற மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் 63 நாயன்மார்ல ஒருத்தர் திருநீர் பூஜிய சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர் உடனே காலில் விழுந்து வணங்கிடுவார் திருநீற்றுக்கு அவ்வளவு மகத்துவம் முத்தநாதன் பகையாளி ஒருத்தர் வந்தான் பொறாம கொண்டான் வாழை எடுத்து வந்தான் புத்தகத்தை அவிழ்ப்பது போல புத்தகத்துக்குள்ளே வாழை வைத்திருந்தான் மெய்ப்பொருள் நாயனாரை வெட்டினான்னு சேக்கலார் எழுதல பெரியபுராணத்தை எடுத்து போய் பாருங்க நினைந்த அப்பரிசே செய்தான் அப்படின்னார் எப்பவுமே அருளாளர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் தீய வார்த்தை வராது தீய வார்த்தை வராது அதே மாதிரி பயனில்லாத சொல்லும் வராது பெரிய பெரிய மகான்கள்லாம் பாருங்க நம்ம மாதிரி என்ன மணிக்கணக்கா தொடங்கணும்னா பேசிட்டு இருப்போம் பேச மாட்டாங்க ரெண்டு ஒரு சொல்லு அதோட சரி காஞ்சி பெரியவா ரெண்டு ஒரு வார்த்தை தான் அந்த ரெண்டு ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு நாம தமம் பண்ண மாதிரி அப்பதான் காஞ்சி பெரியவா நம்மளை பார்த்து அந்த ஒரு புன்சிரிப்போம் நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்கிற அந்த வார்த்தை அதுக்கெல்லாம் போய் கூட்டம் கூட்டமா நாம உட்கார்ந்துருக்கோம் ஏன் பெரிய மகான் அவங்களாம் அதிகமா பேச மாட்டாங்க பேசுறது யார் தெரியுமா நாம தான் ஏன்னா என்ன பேசிட்டு இருக்கிற ஏதாவது பேசுறதுல பிரயோஜனம் இருக்குதா பேசுறவங்க எல்லாம் பிரயோஜனத்தோட தான் பேசுறாங்களா இதுல நம்பால் இதுல ஆர்குமெண்ட் வேற பயனுடைய சொல் அதுதான்
பகவானுக்கு நேர்த்தியானது உண்மையும் ஆனது கூட. ஒன்ன ரெண்டா ஆக்கிறதுல நம்ம ஆளுங்க மாதிரி வேற யாரும் பண்ண முடியாது. அதுல கைதேர்ந்தவங்க நம்ம ஆளுங்க. அதனாலதான் திரிக்கிறதுன்னு பேர் வச்சான். ஒன்ன பலவா திரிக்கிறதுன்னு சொல்றது. இப்ப ஒவ்வொன்றும் அனுபவத்துல பாக்குற போதான் அப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்னதுல ஒரு எல்லாம் அர்த்தம் இருக்குன்னு தான் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க சொல்றாரு பகவான் மணிவாசகர், அப்பா பெருமானே மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். அது சரி, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே இறைவன். இந்த மண்ணுலகத்தில் நாம் வாழ்வதற்காக வந்தவன், நம்மை வாழச் செய்வதற்காக வந்தவன். அந்த தொடர் பாருங்க. நீங்க மணிவாசகத்தில் திருவாசகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் மணியான சொற்கள், ஒவ்வொரு சொல்லும் மணியான சொற்கள். மன்னகத்தே வந்து யாருக்காக வந்தார்? அடியார்களுக்காக வந்தார். வாழச் செய்தவன் உண்மையில் அதானே. அதனால தான் நான் சொன்னேன், ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. புரியுதா? இந்த மன்னகத்தில் வந்து நம்ம வாழ்வதற்காக குறைய குழு நம்ம அனுபவிக்கிறதுக்காக பகவான் நம்மளை படைக்கல, நிறையோட நீ வாழணும்னு தான் பகவான் படைத்தான். குறைய நாம தானே தேடி போகிறோம். ஆரியார் சாமிகள் தான் சொல்லுவாங்க வேடிக்கையாக, நல்ல பொருளை எப்பயுமே கூவி தான் நாம் வித்தாகணும்பார் சாமி. நல்ல பொருளை கூவி தான் வித்தாகணும், கெட்ட பொருளை கூவி விற்கணுங்கிறதில்ல. அதுக்கு கூட்டம் அது பாட்டுக்கு தானாக போய்கிட்டே இருக்கும். கூட்டம் இப்போ இதுக்கு கூட்டம் போயிட்டே தான் இருக்குது. யாராவது நம்ம கட்டுப்படுத்த முடியுதா? ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ நம்ம கூட்டம் கூவிலாம் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆரியார் சாமி அனுபவம் பாருங்க, சாமி அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவமான வார்த்தை. நல்ல பொருள்களை நாம் கூவி தான் வித்தாகணும். இந்த மாதிரி பொருளை எல்லாம் கூவி விற்க வேண்டியதில்லை, அதுவா தானாக கூட்டம் கூடி. மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, பண் பெருந்திரு பெருந்துறையாய் வழியடியும். அணிக வாசகர் சொல்றார், இறைவா நான் இன்னைக்கு புதுசா வந்த ஆள் இல்லை இந்த உலகத்துக்கு. நான் இன்னைக்கு அச்சா ஏற்கனவே அருளாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க வழியில நான் வந்தவன், வழியடியும். அடுத்தது சொன்னாரு, அப்பா நாங்கள்லாம் யார் தெரியுமா, தொழும்படியும். தொழும்பர் என்றால் அடிமையானவர் அப்படின்னு அர்த்தம். அடிமையானவர் அப்படின்னா பெருமானிடத்தே தன்னை முழுவதுமாக இழந்த நிலையில் இருப்பவர்னு அர்த்தம். அடிமைன்னா அங்கே போய் கொத்தடிமை மாதிரி இருக்கிறதுங்கிறதுக்கான பொருள் அல்ல. அவரிடத்துல நம்மை ஒப்படைப்பது, அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்பது. அப்ப தொழும்பராகிய நாங்கள் உமக்கு அச்சா அந்த வரிசையில் வழியடியோம். அதனாலதான் ராமலிங்க சுவாமி சொன்னார், அப்பா எனக்கு முன்ன ஞான சம்பந்தர், எனக்கு முன்ன அப்பர் சுவாமி, எனக்கு முன்ன சுந்தரர், அச்சா எனக்கு முன்ன மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் மகான் எத்தனையோ போர் வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்க வரிசையில் நானும் ஒருவன், அவங்க வரிசையில் நானும் ஒருவன். வாழையடி வாழையண வந்த திருக்கூட்டமரபினில், வாழையடி வாழையண வந்த திருக்கூட்டமரபினில், யான் ஒருவன் அன்றோ வகையறியேன், இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவிழச் சம்மதமோ, இது தகுமோ இது முறையோ இது தருமந்தானோ, மாலை மணி பொது நடம் செய்வல்லார் யான் உனக்கு மகனலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ, கோழை இனி உலகு துயரம் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருள் ஒளியை இப்பொழுதே